எங்க செயலர் வந்து இந்த நிகழ்ச்சியை எப்படி தொடங்கினார் அப்படிங்கிறத விஷயங்களுக்கு தெரியும். எந்த ஒரு நல்ல எண்ணத்தோடு தொடங்கினாங்களோ அதே போல இந்த நிகழ்ச்சி சிறப்பான முறையில் நடந்துகிட்டு இருக்குது. இந்த சிறப்பான முறையில் நடந்துகிட்டு இருக்கிற இந்த நிகழ்ச்சிக்கு நன்றி உரை நல்கி சிறப்பிக்குமாறு கல்லூரி பரிபாலன சபையின் செயலர் அவர்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். விருதுநகர் செந்திக்குமார் நாடார் கல்லூரியின் குடும்பத்தின் தலைவர், எங்களுக்கெல்லாம் தலைவர் அண்ணாச்சி பழனிசாமி அண்ணாச்சி அவர்களே, இன்றைய சிறப்பு விருந்தினர்கள் கூடியிருக்கும் இந்த அவையினை முதற்கண் நான் வணங்கி, இங்கு திரளாக வந்திருக்கும் ஏனைய சக மெம்பர்களையும், முன்னாள் ஆசிரியர் பெருமக்கள், இன்னால் ஆசிரியர் பெருமக்கள், என் அன்பு மாணவ நண்பர்கள், உங்கள் அனைவருக்கும் எனது இனிய மதிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். குட் ஆஃப்டர்நூன் டு எவ்ரிபடி. அதாவது மாணவர்கள் இல்லைன்னா ஆசிரியர்கள் இல்லை, ஆசிரியர் இல்லைன்னா ஆஃபீஸில் ஆள்கள் இல்லை, ஆஃபீஸ் இல்லைன்னா பிரின்ஸிபல் இல்லை, பிரின்ஸிபல் இல்லைன்னா மேனேஜ்மெண்ட் இல்லை. ஆனால் இது எல்லாருக்குமே வேணும்னா இந்த கண்டிப்பாக இந்த கல்லூரியை ஆரம்பித்த இந்த குடும்பம், செந்திக்குமார் நாடார் குடும்பம் இல்லைன்னா இன்றைக்கி நம்மளாம் இல்லை. ஸோ அவங்களுக்கு நான் முதற்கண் எனது நன்றியையும் பாராட்டையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஏன்னா அந்த ஒரு பெரிய குடும்பம் இன்றைக்கி நமக்கெல்லாம் அந்த ஒரு அன்னைக்கு கொடுத்த ஒரு தொகை 2 லட்சம் ரூபா கிட்டத்தட்ட, யோசிச்சு பாருங்கள், 75 வருஷத்துக்கு முன்னாடி 2 லட்சம் ரூபாயும் இவ்வளோ பெரிய இடத்தை நம்மளுக்கு கொடுத்துருக்காங்கன்னா எவ்வளோ பெரிய பெருந்தன்மையாக இருக்கும். அவங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு பலத்த கரகோசத்தோடு அவங்களை நம்ம முதற்கண் நம்ம வாழ்த்த கடமைப்பட்டிருக்கின்றோம். அவங்கள கண்டிப்பாக வணங்கி வாழ வேண்டும். அவர்களை நான் வாழ்த்துகின்றேன். அடுத்து இன்றைக்கி நான் இங்கே நிற்கிறேன்னா அதுக்கு காரணம் இங்கே மேலே உட்காந்துருக்க எல்லாரும் தான். அவங்களுக்கு இங்கே வந்து எங்களை சிறப்பித்த அனைத்து பெரிய உள்ளங்களுக்கும், ஏன்னா நாங்கள் வந்து இன்றைக்கி பேசும்போது ஒரு முதல் ஒரு மீட்டிங் போட்டோம். மீட்டிங் போடும்போதே யாரை சீஃப் கெஸ்டாக கூப்பிடலாம் அப்படிங்கிற ஒரு டிஸ்கஷன்லாம் இருந்தது. ஸ்டாலினை கூப்பிடுமா அப்படின்லாம் ஒருத்தர் சொன்னார். ஸ்டாலினை கூப்பிட்டு அவருக்குன்னு ஒரு ப்ரோட்டோக்கால் இருக்கும், அவரை பார்க்குறக்கு ஆள் அவரெல்லாம் பார்க்க ஒரு இது இருக்கும். அப்போ இருக்கும்போது நம்ம யாரையுமே பாராட்ட முடியாது, அவரை தவிர பாராட்டி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி, அப்போ ஸ்டாலின் வேண்டாம், அப்போ அரசியலே வேண்டான்னு விட்டோம். அப்போ செலிபிரிட்டி யாரையா கூப்பிட்டுருமா அப்படின்னு யோசித்தோம். செலிபிரிட்டியை கூப்பிட்றது வேறு விதத்தில் தான் கூப்பிடணும், இந்த தருணத்தில் செலிபிரிட்டியை கூப்பிடக்கூடாது. அப்போ திருப்பி திருப்பி நாங்கள்லாம் சிந்தித்தது ஒரே இது தான், இந்த கல்லூரிக்காண்டி உழைத்த, இந்த ஊருக்காண்டி உழைத்த நல்லுள்ளங்களை, பெரியவர்களை கூப்பிட்டு இந்த விழாவை சிறப்பிக்க வேண்டும் என்று யோசித்தோம். அப்படிப்பட்ட ஒரு பெரிய இந்த விழாவிற்கு இப்போ தலைமை வந்திருக்கும் அனைவருக்கும் எனது நன்றியையும் பாராட்டையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். அதாவது ஒவ்வொரு நிமிஷமும் பார்த்தீங்கன்னா நாங்கள் யோசிச்சுக்கிட்டே இருக்கிறது என்னென்னா, மாணவர் நலனுக்கு நம்ம எதாவது நல்லது செய்யணும், மாணவர் நலனுக்கு எதாவது நல்லது செய்யணுங்கிறதுல தான் எங்களோட சிந்தனை இருந்துக்கிட்டே இருந்தது. அப்படிப்பட்ட ஒரு சிந்தனையில் நாங்கள் இந்த மாணவர் நலனை பேணி காத்து கொண்டிருப்பது யாருன்னு பார்த்தீங்கன்னா நமது கல்லூரி முதல்வர். இன்றைக்கி சாமி சார் சொல்லும் போதே பார்த்தீங்கன்னா எத்தனை அவார்ட்ஸ், எத்தனை, நான் ஒவ்வொரு நிமிஷமும் சார்கிட்ட சொல்லும் போதெல்லாம் சார் எனக்கு இது செய்யணும் தான் சொல்லுவேன், ஆனால் அந்த விழாவை சீரும் சிறப்பாக மாற்றுறதில்லை, அதில் மற்ற மகிழ்ச்சி அவர் தான் ஒவ்வொரு விதம் பிளான். நேற்று நைட்டு நாங்கள் இங்கேருந்து போகும்போது 11 மணி நாங்கள் இந்த அந்த ஃபங்க்ஷன் ஏற்கனவே டீச்சர்ஸ்க்கெல்லாம் ஃபங்க்ஷன் ஃபெலிஸ்டேஷன் ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு, முன்னாள் இங்கே ஒர்க் பண்ண டீச்சர்ஸ்லாம் ஃபெலிஸ்டேஷன் முடிச்சுட்டு நைட்டு நாங்கள் போகும்போது 11 மணி, அதுக்கப்புறம் மனுஷன் தூங்கினாராம் பார்த்தீங்களா, இல்லை நைட்டு 3 மணிக்கு பார்த்தீங்கன்னா நாளைக்கு நடக்கிற இருக்க ஃபங்க்ஷனுக்கு உண்டான வேலையும் சேர்த்து இன்னைக்கு நினைக்க காலையில் 6 மணிக்கு எந்திரிச்சு எல்லாம் நடந்துச்சான்னு பார்த்துட்டு கொடுத்த நமது கல்லூரி முதல்வர் அவர்களுக்கு நான் கண்டிப்பாக நான் பாராட்டை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த கல்லூரி ஆரம்பிக்கப்பட்டது குமரகுருநாச்சி சொல்லும் போதே சொன்னார், லோ காஸ்ட்ல ஆரம்பிக்கப்பட்ட இந்த இந்த கல்லூரின்னு. கொஞ்சம் சற்று யோசிச்சு பாருங்க, நேற்று ஒருத்தர் பேசும்போது சொன்னார், நான் பல கல்லூரிலாம் பார்த்துருக்கேன் ஆனால் இவ்வளோ லோ காஸ்ட்டில் எப்படி தான் கல்லூரியை நடத்துகிறீங்கன்னே தெரியல அப்படின்னாரு. நான் இப்போதும் திரும்பி சொல்கிறேன், எங்கள் மாணவர்களுக்காண்டியே இந்த கல்லூரியை எங்கள் பெரியவர்கள் எல்லாம் லோ காஸ்ட்டாக ஹை எஜுகேஷனாக நடத்திக்கிட்டு இருக்காங்க, அவங்களுக்கும் இந்த கருணத்தில் நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். பிரின்ஸிபலை வாழ்த்தியாச்சு, அடுத்து யாரை நாங்கள் கண்டிப்பாக வாழ்த்தணும்னா எங்கள் ஆசிரியர் பெருமக்கள்.
நாங்கள் ஒரு விஷயத்த ஒரு விதமாக சொன்னோம்னா அதை பல விதமாக மாற்றி எங்களுக்கு செய்து கொடுத்தவங்க எங்கள் ஆசிரியர் பெருமக்கள். உதாரணம் நிறைய சொல்லலாம், நாங்கள் நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். இந்த வருஷம் நான் செக்ரட்டரி ஆன பிறகு ஒரு வயலை இந்த கல்லூரியில் உருவாக்கி கொடுத்த ஆசிரியர் பெருமக்களுக்கு நான் முதற்க நன்றி சொல்லணும். ஏன்னா ஒரு கலைக்கல்லூரியில் ஒரு வயலை எல்லாரும் கேட்டாங்க என்கிட்ட, என்னப்பா விவசாய கல்லூரியாக மாற்றிட்டீங்களான்னு. நாங்கள் எங்கள் கல்லூரியில் வளம் பல வளம் இருக்குது, மாணவர்கள் வளம் மட்டும் இல்லை, எங்களுக்கு கல்லூரியில் மண் வளம் இருக்குங்கிறக்கா வயலை உருவாக்கினோம். பாரம்பரிய திருவிழாவை நடத்தினோம். நாங்கள் பாரம்பரிய திருவிழா நடத்தும் போதும் பார்த்திங்கன்னா சாதாரணமாக ஆரம்பித்தோம், ஆனால் அன்றைக்கி விருதுநகரே கூடி திரண்டு வந்து அந்த திருவிழாவை சீரும் சிறப்பாக நடத்தியது. அதற்கு உழைத்த ஆசிரியர் பெருமக்கள், இதெல்லாம் ஒரு ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளாக தான் சொல்கிறேன். அவ்வளோ ஒவ்வொரு ஆசிரியர்களும் இங்கே இருப்பவர்கள் எல்லோரும் எங்களுக்காக உழைத்திருக்கின்றார்கள். அவர்களுக்கு நான் நன்றியையும் பாராட்டையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே போல் இப்போ அட்டானமஸ்க்கு வெரிஃபிகேஷன் வந்தாங்க, ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டும் எவ்வளோ அழகாக ஒர்க் பண்ணி கொடுத்தாங்கங்கிறது எனக்கு தான் தெரியும். அந்த ஆசிரியர் பெருமக்களுக்கு வாழ்த்துகின்றேன். அடுத்ததாக எங்கள் மாணவ நண்பர்கள், நாங்கள் உங்களெல்லாம் நாங்கள் மறக்கவே முடியாது. ஏன்னா உண்மையிலே பெருமைப்பட வேண்டிய விஷயம், இந்த 75வது ஆண்டு விழாவில் இத்தனை பேர் நம்ம இருக்கோன்னா காரணம் நம்மளாம் பெருமையாக சொல்லிக்கலாம். நானும் இந்த கல்லூரியில் மாணவனாக படித்தேன், அதுவும் அந்த 75வது ஆண்டு விழாவிலே நானும் இருந்தேன் என்று சொல்வதில் பெருமைப்படுகின்றேன். அவங்களும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விதத்துலேயும் டேலண்ட்டு. இப்போ கடைசியாக டிஎம்பியில் வேலை வாங்கின அந்த 39 மாணவர்கள், அவங்களுக்கெல்லாம் மேலே கேல் இண்டியாவில் போய் ஒரு பையன் ஜெயிச்சுட்டு வந்து இன்றைக்கி அவன் நம்மளை இந்தியா லெவலில் பெருமைப்படுத்தியிருக்காரு. அவருக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் கிடைக்குங்கிறத சொல்லும்போது உண்மையிலே எங்களுக்கு மகிழ்ச்சியான விஷயம். அந்த பையனையும் இத்தருணத்தில் நான் பாராட்ட கடமைப்பட்டிருக்கின்றேன். இப்போ என்னோட பாட்டு செக்ரட்டரியாக நான் நேற்றே எல்லார்ட்டையும் சொல்லும் போதே சொன்னேன், எனக்கே ரொம்ப பெருமையாக இருக்குது. ஏன்னா யாருக்கும் கிடைக்காத ஒரு வாய்ப்பு இந்த கல்லூரி எனக்கு கொடுத்தது. அதை ஏன்னா ஒரு கர்வமாக தான் இருக்கேன், நான் சொல்கிறேன் கர்வமாகவே இருக்கேன். 75வது ஆண்டுகளில் நான் தாங்க செக்ரட்டரியாக இருந்து இந்த கல்லூரியை நடத்தினேங்கிற போது எனக்கு உண்மையிலேயே கர்வமாக தான் இருக்குது. இதற்கு வாய்ப்பு அளித்தது கண்டிப்பாக இவங்க தான். அவங்களுக்கு எல்லாரும் பொற்பாதங்களை வணங்கி நான் நன்றி குறித்து கொள்கின்றேன். எனக்கே ஒரு தனி பொறி எப்போ தோன்றுச்சுன்னா, இந்த கல்லூரிகளை வரும்போதே ஏதாவது நல்லது செய்யணும் நல்லது செய்யணும் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கும்போது நம்ம ஏதோ வந்தோம் போய்கிட்டு இருக்கோம்னு சொன்னோம். ஒரு மீட்டிங்கில் இப்போ கொஞ்ச நாளுக்கு முன்னாடி தான் ஒரு இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட்டில் ஒரு மீட்டிங்கில் அவங்க மேடம் அட்ரஸ் பண்ணும்போது என்கிட்ட சொன்னாங்க, நம்ம செக்ரட்டரி சார் இஸ் த டார்ச் பேரர் ஆஃப் தி சார் அப்படின்னு சொல்லும்போது எனக்கே ஒரு நிமிஷம் ஒரு பக்குன்னு ஒரு லைட்டிங் மாதிரி இருந்துச்சு. என்ன டார்ச் பேரர், ஹூ இஸ் த டார்ச் பேரர்? ஒலிம்பிக்ஸில் 100 மீட்டர்ஸில் ஜெயித்தவன் யாருன்னு வேணால் யோசிப்பாங்க, ஆனால் ஒவ்வொரு வட்டமும் கேட்கும்போது ஹூ இஸ் த டார்ச் பேரர் ஆஃப் திஸ், அங்கே யார் அந்த டார்ச்சை ஏற்றுனான்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த பெருமை எனக்கு கிடைச்சது. உண்மையிலே அதற்கு உங்கள் அனைவருக்கும் எனது பாராட்டையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். அடுத்ததாக திருப்பி நான் அந்த பிரின்ஸிபலுக்கும் நம்ம ஆர்பி சாருக்கு வர்றேன். ஏன்னா நான் ஒவ்வொரு விஷயங்களும் நான் அவங்ககிட்ட ரெண்டு பேர்கிட்ட நான் சொல்லும் போது பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ரெண்டு பேரும் இரண்டு கரங்களாக இருந்திருக்காங்க. நான் ஒவ்வொரு விஷயம் சார் எனக்கு இது வேணும் இப்படி செய்யணும் அப்படின்னு நான் சும்மா சிம்பிளாக தான் சொல்வேன். ஒவ்வொரு விஷயமும் அழகாக எல்லா நேர்த்தியாக எங்களுக்கு செஞ்சு கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நான் திருப்பி சொல்லும்போது இந்த 75 ஆண்டு விழா நான் கர்வம் கொண்டு இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கும்போது எங்கள் பிரின்ஸிபல் சொன்னார், சார் எனக்கு இந்த வாய்ப்பு, ஏன்னா அவர் 2 வருஷத்துக்கு முன்னாடி ரிட்டையர் ஆகி போயிருப்பார் 1 வருஷத்துக்கு முன்னாடி, ஆனால் ஆண்டவன் நீங்கள் தான் இருக்கணும் நீங்கள் தான் செய்யணும் அப்படின்னு சொல்லி அவருக்கு கொடுத்துருக்காரு. அப்போ அவர் சொன்னார், எனக்கு பெருமை சார் அப்படின்னார். அடுத்து பார்த்தீங்கன்னா எங்கள் ஆபி சூப்பரிண்டன்ட் அவர் சங்கரவாண்டி சொன்னார், சார் யோசிச்சு பாருங்கள் எனக்கு இந்த வாய்ப்பு, நான் தான் சார் இந்த ஆஃபீஸில் 75வது வருஷத்தில் நான் தான் சார் சூப்பரண்டாக இருக்கேன், அப்போ எனக்கு பெருமை அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருந்தார். எங்கள் ஃப்ரெண்டு பாலாஜி சொன்னார், நண்பா என்னைய பார்த்துக்கோ ஹெச்ஓடியாக இருக்கேன், நான் தான் இந்த வருஷத்தில் எனக்கு பெரிய பெருமை. இந்த ஹெச்ஓடிஸ்லாம் நாங்கள் எல்லாருக்கும் எங்களுக்கு 75வது ஆண்டுகளில் நான் தான் பெருமையாக இருக்கேன்னு சொல்கிறதுல மற்ற மகிழ்ச்சி நாங்கள் அது எல்லா ஹெச்ஓடி சார்பாகவும் அவர்களை நான் வாழ்த்த கடமைப்படுகிறேன். உங்கள் அனைவருக்கும் நான் திருப்பி திருப்பி சொல்கிறேன், இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு எந்த மாணவர்களுக்கும் கிடைக்காத ஒரு வாய்ப்பு. ஏன்னா 50வது வருஷம், 75ங்கிறது ஒரு நம்பராக இருக்கலாம், ஆனால் இந்த நம்பர் நான் இருந்தேன் என்பது பெருமைப்பட வேண்டிய விஷயம். அதனால் நீங்கள் எல்லோரும் கண்டிப்பாக அதில் பெருமைப்பட வேண்டும். இந்த வருஷம் இன்றைக்கி லாஸ்ட் டே ஆஃப் த காலேஜ், இந்த வருஷத்தோட லாஸ்ட் டே ஆஃப் த காலேஜ். தேர்ட் இயர் படிக்கிற பசங்கள்லாம் அடுத்து பிஜி வந்தீங்கன்னா சந்தோஷம், இல்லைன்னா உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பல வெற்றிகள் பெற வேண்டும். அடுத்து பிஜி படிக்கிற 2வது வருஷ மாணவர்களும் பல வெற்றிகளை பெற வேண்டும் என்பது தருணத்தில் நான் உங்களை வாழ்த்த கடமைப்பட்டிருக்கின்றேன்.
அதே போல் நான் சொல்லிகிட்டே போகலாம், நான் நிறைய எழுதி வச்சுருக்கேன், டைம் இல்லை, ஏன்னா அடுத்து என்டர்டைன்மெண்ட் கண்டிப்பாக நம்ம நிறைய ப்ரோக்ராம் இருக்குது, நல்லா அதாவது இங்கே ஒர்க் பண்ண டீன்ஸாக இருக்கட்டும், ஐக்யூசி ஆஃபீஸாக இருக்கட்டும், என்எஸ்எஸ் என்சிசி எல்லா டிபார்ட்மெண்ட் ஸ்போர்ட்ஸ் எல்லா இதிலையும் ஒர்க் பண்ணுற எல்லா ஆசிரியர் பெருமக்கள் மாணவ நண்பர் அனைவரையும் நான் பாராட்ட கடமைப்பட்டிருக்கின்றேன். கடைசியாக ஒன்று, எனக்கு அரசியலில் அந்த அம்மாவை பிடிக்குதோ இல்லையோ, ஒரு நல்ல லேடியாக கண்டிப்பாக அந்த ஜெயலலிதா அம்மாவை எனக்கு கண்டிப்பாக ரொம்ப பிடிக்கும். ஏன்னா தி ஷி வாஷ் அ நயன் லேடி ஆஃப் தமிழ்நாடுன்னே சொல்லலாம். அவங்க சொன்ன ஒரே வார்த்தை தான், நான் திருப்பி சொல்லி விடைபெறுகிறேன் மக்களே, உங்களால் தான் நான், உங்களுக்காகவே நான் என்று சொல்லி உங்கள் அனைவரையும் வாழ்த்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். உங்களால் தான் உங்களுக்காகவே நான், செய்வீங்களா செய்வீங்களான்னு கேட்கணும், இன்னும் நல்லா இருந்திருக்கும். நன்றியுரை நல்கிய பரிபாலன சபையின் செயலர் அவர்களுக்கு நன்றி.